सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय। सर्व संतनों की जय। संत संगति चे काय सागु सुख, संत संगति चे काय सागु सुख, संत संगति चे काय सागु सुख, संत संगति काय सुख। आपण पारिक आपण पारिक नारी ते थे, संत संगति चे काय सुख, संत संगति चे संत संगति के काय सांगु सुख। इह लोकितोचि सर्वाभूति सम, इह लोकितोचि सर्वाभूति काय सांगु सुख, संत संगति के काय सांगु सुख। Oh, 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 oh,
आपण पारिक नाही ते ते संत संगती जे काय सांगू सुख संत संगती जे काय सांगू सुख संतों की जय जय भक्तों की जय जय भक्तों की जय जय संतों की जय जय भक्तों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद 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 जय जय संतों की जय जय भक्तों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय जय सद्गुरुनाथ महाराज के जय सर्व संतनों की जय। नामदेव महाराजुடைய சமாதி சொகலான்னு சொல்லக்கூடிய புண்ணிய தினம் இன்னைக்கு ஆஷாட சுத்த ஏகாதசிக்கு அடுத்து வரக்கூடிய ஏகாதசி இருக்கு இல்லையா, அதுலேருந்து ரெண்டாவது நாள் அதான் கிருஷ்ணபக்ஷ த்ரயோதசி ஆஷாட மாதம். அன்றைக்கி தான் நாமதேவ் மகாராஜ் பாண்டரங்கன் கோவில் வாசலில் நான் படியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டு பகவானை வேண்டிக் கொள்ள அந்த பூமி அப்படியே பிளந்து நாமதேவ் மகாராஜ் அவர் கூட இருந்த அத்தனை பேரும் அன்றைக்கி சத்சங்கத்தில் இருந்த அவள் குடும்பத்துக்காராக எல்லாரும் அதில் இறங்கிவிட்டா அந்த பூமி மூடி நொடுத்து அந்த இடத்துல நாமதேவ் பாயிரிங்கிற படி இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்குறோம். அவள் பரம்பரையில் ஒரே ஒரு மருமகள் பிரசவத்துக்கு போயிருந்தா, அவளுடைய பரம்பரை இன்றைக்கும் நாமதேவ் மகாராஜுடைய வீட்டில் இருக்கா, பண்டரி பெருமானை நம்ம தரிசனம் பண்ணலாம். அவருடைய அவதாரங்கிறது அவரே ஒரு அபங்கத்தில் பாடியிருக்கார். பிற்பாடு துக்காராம ராஜா வந்தபோதும் அவரை பற்றி அவரே பாடியிருக்கார். அப்படி யார் பிரகலாதனாக இருந்தாரோ, யார் அங்கதனாக இருந்தாரோ, யார் உத்தவராக இருந்தாரோ, அவரே நாமதேவ் மகாராஜா வந்திருக்கார். பிற்பாடு துக்காராம ராஜா வந்தபோதும் அவரே அதிகம் பாடியிருக்கார். ரெண்டு பேரோட சரித்திரத்தையும் இந்த அபங்கங்கள் இருக்குது. அப்படி ஒரு ஒரு அவதாரத்தையும் பகவான் கூடவே இருந்து பக்தி பண்ணி அந்த சக்கிய பக்தியுடைய ஒரு உன்னதம் நாமதேவ் மகாராஜோட சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். 100 கோடி அபங்கங்கள் பண்ணுவேன்னு சபதம் பண்ணி 95 கோடி ஆயிடுறதையே போரும்னு சொல்லிட்டார் சுவாமிகிட்ட. நான் இனிமேல் வாழ்ந்தது போரும்னு, ஏன்பா இன்னும் முடியலையே நாரா சுவாமி, என்னாலும் இனிமேல் இருக்க முடியலன்றார். 80 வயசு ஆயிடுத்தப்போ அவருக்கு. அவருடைய குருவான விசோபா கேச்சர், குருவுக்கு குருவான ஞானேஸ்வர் மகாராஜ், அவரோட குருவான நிவர்த்திநாதர்லேருந்து சிஷ்யாளான சோகாமேளா மகாராஜ் வரல, இவா எல்லாரோட சமாதிக்கும் இவர் பாட்டு பாடின்னு இருக்கார். இனிமேல் நான் இருக்க விரும்பலைன்னு விட்டார். அவருடைய ஞான திருஷ்டியில் அதுக்கு பிற்பாடு நம்ம தேசத்தில் அந்நிய ஆட்சி வந்து அந்த கலாச்சாரம் மாறப்போகிறதுங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சு போய்டுறது. அதனால் அவர் கிளம்பிட்டார். பாக்கி உள்ள 5 கோடி அபங்கத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் துக்காராம மகாராஜா வந்தார்னு சரித்திரம் இருக்குது. அப்போது வாழ்க்கையில் எது முக்கியங்கிறத நமக்கு சொல்லித்தரார் நாமதேவ் மகாராஜ். சத்சங்கம் தான் முக்கியங்கிறார் அந்த அபங்கத்தில். சத்சங்கம்ங்கிறது சாதுக்களோடு இணங்கி இருக்கிறது இல்லையா, நல்லோருடன் இணங்கி இருத்தல் நன்றேங்கிற ஔவையார். நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே. அவள் சொல்கிறபடி இருக்கிறது அவளோட இணங்கி இருக்கக்கூடிய ஒரு சத்சங்கம்ங்கிறது உண்மையிலே துர்லபம். அவ்வளோ துர்லபமானா இல்லை, அவைலபிளாக தான் இருக்கே, நமக்கு ஆசை வந்து அதுக்கிட்ட போகிறது துர்லபம். சத்சங்கம் அவைலபிளாக இருக்குது, பகவன் நாமா ரொம்ப சுலபந்தான், ஆனால் நமக்கு ஆசை வரணுமோ இல்லையோ. சாதுக்களோட பழகினா ஜென்மாந்திர பாபமெல்லாம் போய் நல்ல விஷயங்களில் ருச்சி உண்டாகி மனம் தெளிஞ்சு சுத்தமாகி அந்த தெளிஞ்ச ஹிருதயத்தில் பகவத் தரிசனம் கிடைக்கும்னு சொல்கிறார். மாபிரிவா சொல்லுவார், சகதியின் சேருமா இருக்கிற ஜலத்தில் அந்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணவும் யாருக்கும் அபிப்பிராயம் இருக்காது, அந்த ஜலத்தை குடிக்கணும்னாலும் யாருக்கும் பிடிக்காது. ஆனால் தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்கான், அந்த கொட்டையை அந்த ஜலத்தில் போட்டு நன்னா
அலம்பிட்டு எடுத்துட்டா அந்த ஜலத்தில் இருக்கிற வேண்டாததெல்லாம் செடிமெண்டேஷனாக கீழே போயிடும், மேலே ஜலம் தெளிஞ்சிருக்குமா. அது மாதிரி படிகாரத்தை போட்டாலும் இப்படி ஆகிடும் பெரியவா சொல்கிறார். அதுதான் சத்சங்கம்ங்கிறது. இப்போ இன்றைக்கி உதாரணம் சொல்லணும்னா, இந்த வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனியெல்லாம் விளம்பரம் காட்டுறா இல்லையா, எவ்வளோ அழுக்கான தண்ணியும் சுத்தமாக்கி காட்டுறோம்னு காட்டுறா இல்லையா. அது மாதிரி சத்சங்கம்ங்கிறது மனுஷாளுடைய ஹிருதயத்தை சுத்தமாக்குங்கிறதுனாலே என்றைக்கும் சத்சங்கம் கிடைக்காதான்னு ஏங்கணும், சாதுக்களோடு இணங்கி இருக்கிறதுக்கு ஏங்கணும். அது பரம பாக்யம். என்ன பண்ணணும்னா, வெறும் போய் சத்சங்கத்தில் உட்காந்துக்கோ, ஆரம்பம் அது தானே. அவள் சொல்கிறது அவள் பாடுறத கேளு, முடிஞ்சால் திரும்பி பாடு. ஒரு பாகவதர் சொல்லுவார், நம்ம தமிழ்நாட்டில் இருந்த தட்சிண சம்பிரதாயத்து பாகவத மகாத்மாக்கள்லாம் இவ்வளோ பேர் உண்டு. திருவிடமுருது வெங்கட்ராம் பாகவதர், கும்பகோணம் பாலு பாகவதர், இந்த மாதிரி மகாத்மாக்கள்லாம் அவள் பஜனைக்கு வந்திருக்கா, அந்த பஜனைக்கு போகிறதுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. அவளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி நீ எடுத்து கொடுத்துட்டேன்னா ஜென்ம சாபல்யம் ஆகிடும் சொல்லுவேன். சத்சங்கத்தில் ஒரு லெவலேசம் உட்காந்து கொடுத்துட்டா போகும். சந்த சங்கத்தி சே காயசாங்கு சுக. ஏன்னா அவர் வாழ்க்கையில் பகவானை பாடியிருக்கார் நிறைய, ஆனால் மாவுலி ஞானேஸ்வர மகாராஜுடைய கிருப்பை கிடச்சதுக்கப்புறம் அவர் விட்டு இணை பிரியாமல் இருந்துவிட்டார் சமாதி பரியந்தம். இப்போ இந்த சத்சங்க சுகம் என்ன அப்படின்னா, குணபூர்ணர்களாக இருக்கக்கூடிய சாதுக்கள் தேடினா கூட ஒரு குத்தம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட சாதுக்கள், பகவானுக்காகவே வாழக்கூடிய சாதுக்கள், பணமோ பேரோ புகழோ எதுவும் அவளை அசைக்க முடியாது. அவ்வளவுதானா வாழ்க்கையில், எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும், உடம்புக்கு எந்த கஷ்டம் வந்தாலும், குடும்ப வாழ்க்கையில் என்ன கொந்தளிப்புகள் வந்தாலும், பக்தியை கொஞ்சம் கூட விடாமல் இன்னும் புஷ்டி ஆக்கின்னு போவா பக்தியை. அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா. சம்சார வாழ்க்கையில் இருந்துண்டு ஞான மார்க்கத்துக்கு நம்மளை கூட்டின்னு போகிறதுக்கான அதிகாரம் அவளுக்கு தானே இருக்குது. ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் ஒரு படகை ஒருத்தனை செலுத்திட்டு போகிறான், அதில் இருக்கிற பிரயாணிகள் கூட பயப்படலாம். அந்த படகோட்டி தீரனாக இருந்து எல்லாரையும் கொண்ட கரை சேர்க்கிறாப்புல சாதுக்கள் கரை சேர்க்கிறா. அதனால அதுக்கு சமம் ஒன்றும் இல்லை, விலை மதிக்க முடியாத சுகம்ங்கிறார். சாதுக்கள் எப்பேற்பட்டவானா, பெரிய புராணத்தில் சிவபெருமானும் சொல்கிறார், பாகவதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் சொல்கிறார், சாதுக்கள் பெரியவான்னு சொல். எங்களை விட பெரியவா. ஏன்னா நான் கொடுக்குற இத்தனை சோதனையை தாங்கிண்டு அந்த அன்பு நிலையிலேருந்து மாறாமல் இருக்கா இல்லையா, அதனால் அவள் பெரியவா. சாது தோரசானா, சாது தோரசானா, சாது தோரசானா கலியுகி. எல்லா யுகத்திலையுமே சாதுக்கள் தான் வசந்தவா. கிருத்தயுகத்தில் இருந்த சாதுக்கள் வந்து பிரகலாத ஆழ்வார் எடுத்துன்னு போனா, இந்த யுகத்திலையும் சாதுக்கள் உயர்ந்தவா. கலியில் அவளை விட்டால் நமக்கு கதியே கிடையாது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் கிடையாது. ஏன்னா தேவதா மூர்த்திகள்லாம் சரியான பூஜை இல்லாதபடிக்கு சாந்தியத்தையும் குறைஞ்சு காணப்படும். புண்ணியக்ஷேத்திரங்களில் சரியாக பூஜை பண்ணினா தானே இதில் சுவாமி இருக்கும். இவன் பண்ணுற தப்பான பூஜைக்கு நிஷ்பலன் கொடுக்க விரும்பாமல் தெய்வம் கிளம்பிடும் அங்கேருந்து. எப்போ திரும்பியும் வரும்னா, ஒரு சாது அந்த கோவிலுக்கு வந்தால் அந்த தெய்வம் வந்துடும். கோவிலில் நடக்கிற விஷயங்களை நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய பக்தாளும் வரா, பக்தி இல்லாதவாளும் நிறைய பேர் வரா. அப்படி இருக்கிறத தெய்வம் என்ன பண்ணும், பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும். பக்தி இல்லாதவாளுக்கு தண்டனை கொடுக்க தெய்வத்துக்கு விருப்பம் இல்லை, அதனால் என்ன பண்ணும், மறைவாக இருக்கும். சாதுக்கள் வந்துட்டா வந்துடும், ஆனால் நடமாடும் தெய்வம்னு அவளை சொல்லுது. அவள் ஹிருதயத்தில் இருக்கிற பூர்ணமான பக்தியினால் தெய்வ சாநித்தியத்தை உண்டாக்கக்கூடியவா, புண்ணிய தீர்த்தங்களில் சாநித்தியத்தை உண்டாக்கக்கூடியவா. அவளோட பிரேமமயமான கீர்த்தனங்கள்னால பிரவச்சனத்தினால அத்தனை பேருடைய ஹிருதயத்திலையும் வறண்டு போன ஹிருதயத்தில் அந்த பிரேம மழையை பொழிவிக்கக்கூடிய சாத்தியம் சாநித்தியம் அவளுக்கு உண்டுங்கிறதுனாலே சாது தோரசானா, சாது தோரசானா, சாது தோரசானா கலியுகி. அடுத்தது சொல்கிறார், எல்லாரையும் சமமாக பாவிக்கிறா இகலோகத்தில். பரலோகத்தில் எல்லாம் தேவதா தியானம்தான், குரு தியானம்தான், அத்தனை சாதுக்களுக்கும்
வணக்கம் செலுத்திகிட்டே இருக்க போகிறா. மேலே பார்த்துட்டு எல்லாம் தெய்வீகம் தானே, பூமியில் கீழே திரும்பி பார்த்தா எல்லாம் வேறு வித்தியாசமாக தெரியறதே. இவன் நல்லவன், அவன் கெட்டவன், அவளுக்கு பேதம் தெரியாது. ஸ்ரீ ராமகிருஷ்ணபுரம் சொல்ற கதை சொல்வார், படகுல போயிட்டே இருக்கா நிறைய பிரயாணிகள். அப்போ தான் புது வெள்ளம் வந்து வடிஞ்சிருக்கிற நேரம், ஒரு தேள் ஒன்று அடிச்சுட்டு அப்படியே வருது. ஒரு மகாத்மா அவரும் பிரயாணம் பண்ணுற, அச்சுச்சோ தேள் செத்து போட போகிறதுன்னு கையால் எடுக்க போகிறார். எல்லோரும் கத்துறா, அதை தொடாதீங்க, கொட்டி விடும் அப்படின்னு. நம்மளை காப்பாற்ற வரான்னு கூட அதுக்கு தெரியாது. அப்படி கையால் அப்படி கொண்டு போகிறத புடக்குன்னு ஒரு போடு போட்டுது. அவர் வலி தாங்க முடியல, கீழே விட்டுட்டார். படகோட்டிலேருந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுற, அதான் பண்ணாதே நம்ம கேட்டியா அப்படின்னா, திருப்பியும் எடுக்கிறார், திருப்பியும் கொட்டுறது, திருப்பியும் பண்ணுறார். மூணு நாலு தரம் என்னையே அப்படி பண்ணுறே அப்படின்னா, அதோட சுபாவம் கொட்டுறது, என் சுபாவம் காப்பாற்றுறது. அது சுபாவத்தை அது விட மாட்டேங்கிறது, என் சுபாவத்தை நான் ஏன் விடணும்னு கேட்குறாரு. அதான் சாதுக்கு. தன்னை தூஷிக்கிறவா, கேவலப்படுத்துகிறவா, ஹேளனப்படுத்துகிறவா, அவளுக்கும் போய் உபகாரம் பண்ணி, அவளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணி, அவளுக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும். சபுக்கோ சன்மதி இதே பகவான், எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடு, எல்லாரும் நன்னாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிண்டு அவள் வீட்டு வாசல்லையும் போய் பஜனை பண்ணுவா, அவளுக்காக பிரார்த்தனை பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா. ஈக லோகி தோச்சி சர்வாபூதி சம, நல்லவன் கெட்டவன் ஒரு தோஷமும் பார்க்க தெரியாது. ஷரீராச்சா பிரம நேனே கதா, சரீரத்தினால உண்டான பிரமைகள் இருக்கு இல்லையோ, அதாவது ஸ்திரமில்லாத ஒரு புத்தி, ஸ்திரமில்லாத ஒரு சரீரத்தன்மை, ஆசாபாசங்கள் நிரம்பின உள்ளங்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகள், இதெல்லாம் மனுஷாவை பாதிக்கத்தானே பாதிக்கும், தவிர்க்க முடியுமா? ஒரு கப்பில் ஜலம் இருக்குது அப்படின்னா, கீழே நெருப்பு வச்சுட்டா அது ஜலம் கொதிக்கத்தானே கொதிக்கும். அது மாதிரி ஏற்பட சூழ்நிலைகள் வந்து நம்மளை பாதிக்கும். ஆனால் அப்படியும் பாதிக்காதபடிக்கு, சரீரத்தோட பிரமை இல்லாதபடிக்கு, உலக சுகம் துச்சமென உதறி தள்ளி ஆதிம்பரம்பொருளி நிற்கே இச்சை வைத்து, நம்ம சுவாமியோட ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காப்பில், எந்த விதத்திலையும் அதில் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். இப்படி முடியுமான்னு கேட்டால், எங்கள் கண்ணால் நாங்கள் நாமாஜியை பார்த்துருக்கோம். இதில் இருக்கிற வரிக்கு வரிக்கு பிரத்யக்ஷ உதாரணமாக இருந்து காட்டினவர் அவர். சோமவாரம் வீதி பஜனை கபாலீஸ்வரர் கோயில் நாலு மாட வீதியில், யார் வந்தாலும் வராட்டாலும் கவலையே விட மாட்டார். அவர் மட்டும் சுதி பாக்ஸை வச்சுன்னு பாடிட்டு போயிட்டே இருப்பார். கொற்ற மழையா பஜனை நிற்காது, சுதி பாக்ஸை திராட்டில் கொடுத்துட்டு நனைஞ்சுட்டு பாடிட்டு போவார். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவரை மாற்ற முடியல. அவருடைய ஒரு ஸ்ரத்தையை பார்த்துட்டு பயந்து மற்றவாளுக்கு ஸ்ரத்த வருமே தவிர, அப்படி நின்று காட்டியிருக்கார். பஜனை நாமசங்கீர்த்தனது ஒரு தபஸ் மாதிரி பண்ணி காட்டியிருக்காரே. செவ்வா புதன் ரெண்டு நாள் தான் பஜனை இருக்காது. திரும்பி வியாழக்கிழமை குருவார் பஜனை உண்டு. வெள்ளிக்கிழமை இந்தியா பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு இருந்தது மாட வீதியில், ஸ்ரீராம் மாமா ஆற்றுல, அங்கே பஜனை நடக்கும். சனிக்கிழமை யாராத்திலையா பஜனை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மண்டலியில் பஜனை உண்டு. இந்த செவ்வா புதனில் மண்டலிக்கு போனாலும், ஒரு பாட்டுக்கு டியூன் போட்டுண்டோ, ஏதாவது ஒரு பாட்டை உள்ளுக்குள்ளே தனக்குள்ளே தானே பாடிண்டோ, சுவாமி சன்னிதானத்தில் அவரை பார்த்துட்டு கண்ணில் அப்படியே ஜலம் வழியே உட்காண்டோ, இப்படி தான் இருப்பார். தவிர அவர் சாமான்யமாக நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்போ பஜனை இல்லாத நாட்டிலே அவர்கிட்ட போகணுங்கிற ஒரு ஆசை வரும். ஏன்னா அங்கே இருந்துட்டு வந்தால் நம்ம சுத்தமரம் நமக்கு தோன்றதுனால, புஷ்பங்களை அவர் எடுத்து வச்சுட்டு அவர் அர்ச்சனை பண்ணுறது பார்க்கறது ஒரு அழகு, அவர் நேவேத்தியம் பண்ணும்போது அவர் சுவாமியை பார்க்கறது ஒரு அழகு. தபோவன தினசரி வழிபாடு காலத்தால் ஒரு மூணு நாலு பேர் தான் இருப்போம். அப்போ காலங்காலத்தால் சொல்லும் பொழுது அப்படியே சுவாமி நேராக உட்கார்ந்துருந்தால் எப்படி சொல்லுவோமோ அப்படி சொல்லுவேன். முகமெல்லாம் அப்படியே செவந்து போய், அது மாதிரி மீரா பஜனம், சைத்தன்ய மகாபிரபு பஜனம், இன்றைக்கி ஏதோ ஒரு ரெண்டு பாட்டு பாடுறோம்னா அது அவருடைய கிருபை தான் காரணம். யார் மீராவை பார்த்தா, யார் மகாபிரபுவை பார்த்தா இல்லையா, எங்களுக்கு தெரிஞ்ச மகாபிரபு நாமாஜி தான். ரெண்டு கையை அப்படி தூக்கிண்டு கிருஷ்ண கிருஷ்ணேதி பாஷந்தம்னார்னா அந்த மகாபிரபு வந்துடுவார். பிரபு சரித்திரமெல்லாம் பின்னாடி தான் படித்தோம். ஆனால் பிரபுவோட சித்திரப்படம் மண்டலியில் மாட்டியிருப்பா, அதில் பார்க்குற பாவத்தை இவர்கிட்ட பிரத்யட்சமாக பார்க்கலாம். எந்த இடத்துலையும் தன்னை மறந்து பாடி கத்கதமாகி மூர்ச்சையாகி விழுந்த சம்பவங்கள் ஏகப்பட்டது.
பஜனைங்கிறது ஒரு தியான லயத்தோடு கூடினதாக இருக்கும். பஜனை ஆரம்பிக்கிறத கண்ணை மூடிண்டார்னா முடிகிற மட்டுக்கு கண்ணை திறக்க மாட்டார். யார் வந்தா போனால் எதையும் பார்க்க மாட்டார், எதையும் லட்சியம் பண்ண மாட்டார். வெளியில் ஒரு ராத்தில் பஜனைனா பஜனை முடிஞ்ச உடனே ஆட்டி ரொம்ப நேரம் பேச மாட்டார், அந்த ஆனந்தம் கலைஞ்சு போயிடும்னு சொல்லுவார். எதையுமே எதிர்பார்க்காமல், ஒரு சாப்பாடு கூட ஒரு பிரசாதம் கூட எதிர்பார்க்காமல் பஜனைக்காகவே பஜனை பண்ணினாருங்கிறதுனால தான் அவருக்கு சன்னியாச நாமமே குருஜி ஹரிதாஸ் சுவாமிகள் பொருத்தமாக வச்சார். நாமானந்த கிரின்னு நாமாஜின்னு நம்ம கூப்பிடுறோம்னா நாமாஜின்னா நாமம் அவ்வளோதான். அது அப்படி வாழ்ந்து காட்டினார். எத்தனையோ சாதுக்கள் சரித்திரம் நம்ம சொல்கிறோம் படிக்கிறோம். கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமிகளோட பஜனை பண்ணக்கூடிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அவர்கிட்ட ராமநாம தீட்சை அவர் வாங்கின்றவர், அவரோட அனுகிரகமும் இவருக்கு உண்டு. சத்குருநாதரோட பரம பக்தரான அண்ணாஜிராவ் பாகவதருடைய சிஷ்யர், அவர்கிட்ட பஜனை அவர்கிட்ட கத்துண்டவர், சுவாமியோட பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமானவர். சுவாமி பற்றி எத்தனை சம்பவங்கள், எத்தனை லீலைகள் அழுது அழுது சொல்லியிருக்கார், எங்களுக்கு இன்றைக்கும் மனசில் நிற்கிறது. அதுமாதிரி ராமகிருஷ்ண மடத்துலேயும் நிறைய கைங்கரியங்கள் பண்ணி அங்கேருந்த கைலாசானந்தஜி மகாராஜுக்கு காரியதரிசி மாதிரி அங்கே இருந்து அங்கேயும் நிறைய ஆத்மீக சாதனைகள்லாம் பண்ணி சுவாமியுடைய ஒரு கட்டளையினால் வடகுமரை அப்பண்ணா சுவாமிகள்கிட்ட போய் யோக ரீதியான விஷயங்கள்லாமும் தெரிஞ்சுன்னு வந்திருக்கார். அப்போ இன்றைக்கி நாமாஜின்னு உலகமெல்லாம் கொண்டாடுறத சுவாமி அந்த வயசுலேயே அவர் தண்டபாணி பாகவதராக இருக்கிறதே அவர் சுவாமி தயார் பண்ணியிருக்கார். அவருடைய ஹிருதயமும் அதுக்கு ஒத்து போனது. சிவராத்திரி அன்றைக்கி சிவபஜனை பண்ணினார்னா அன்றைக்கி அந்த சிவானுபவங்கிறது நமக்கு உண்டாயிடும். கிருஷ்ண பஜனை பண்ணினார்னா நம்மெல்லாம் பிருந்தாவனத்துக்காக போயிடுவோம். விட்டல பஜனை பண்ணினார்னா அது மந்தவழியாக பண்டரை வருமானு நமக்கு தெரியாது. எத்தனை சாதுக்கள் கீர்த்தனைகள், எத்தனை தேவதா தியானங்கள் அப்படின்னா தலைமறந்து பாடக்கூடியவர். யார்கிட்டையும் எந்த பேதமும் பார்க்க தெரியாது. பாலிடிக்ஸு பார்ஷியாலிட்டி ஒன்றுமே தெரியாது. பாவம் குடும்ப வாழ்க்கையில் இருந்தும் கூட பற்றற்று இருந்தாருங்கிறது அவர் கூட இருந்தவா எல்லாருக்குமே தெரியும். ஷரீராச்சாபிரம நேனே கதா, உடம்பு ரொம்ப முடியாமல் போய் ஹைட்ரசல் ஹெர்னியாலாம் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்க முடியல. அதில் அபிப்பிராயமும் இல்லை. உடம்பு என்ன வேணால் ஆகிட்டு போட்டுன்னு நினைக்கிறவர், தேகஜாவோ அத்தவாராகவோன்னு இருக்கிறவர். அதோடு மாடவீதி பஜனைக்கு வருவார். ஒரு தலைவலி ஜுரம் வந்தால் நம்மளாம் ஆற்றுல படுத்துட்டுருவோம், நிற்க முடியாது, நடக்க முடியாது. பஜனை முடிகிறதுக்குள்ளே அவர் வஸ்திரமெல்லாம் கெட்டு போயிடும். அப்படி ஆறுத்த கூட ஒரு நாள் பஜனை விட்டதே இல்லை. இப்படி எங்கே இருக்க முடியுமா? இருந்து காட்டியிருக்கார். சரீரத்தை துச்சமாக மதிச்சிருக்க, குடும்பத்தில் இருக்கணும்னு இருந்திருக்காரே தவிர பஜனையில் அவருக்கு இருந்த நிஷ்ட, குருநாதர் மேலே அவருக்கு இருக்கிற பக்தி. உடம்பு முடியல அதனால் பஜனைக்கு வரேன்னு யாராவது சொன்னால் சொல்லுவார். ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டு இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரெச்சரோடு வந்து இங்கே பஜனை முடிஞ்சுட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனும்பர். தகப்பனார் காலமாகி மண்டலியும் அவர் கிரகமும் ஒன்றா இருந்த காலத்தில் அந்த திருட்டு முடிகிற மட்டுக்கும் நெத்திக்கிட்டு கூடாது, சத் சங்கத்தில் எதுலையும் கலந்துக்க மாட்டார். ஜென்ரலாக பஜனைக்கு விதிவிலக்கு உண்டுன்னா கூட அவர் என்ன பண்ணுவார், நெத்திக்கிட்டுக்க மாட்டார். உப்பரி மாமாவை தலைமை தாங்க சொல்லிட்டு இவர் தான் பின்னாடி போய் உட்காந்துருவார். பஜனை சிரவணம் பண்ணலாமல் இல்லையோ அப்படின்பா. எந்த சந்தர்ப்பத்திலையும் விட்டதே கிடையாது. அப்படி இருந்து காட்டியிருக்கார். ஒரு கிரகஸ்தராக ஒரு சாமானிய குடும்பத்தில் உண்டு, ஒரு பெரிய வசதிகள்லாம் கிடையாது, எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த எளிமையான சாப்பாடை சாப்பிட்றியாப்பான்னு கேட்பார், காஃபி சாப்பிட்றியான்னு கேட்பார். எல்லார்ட்டையும் பஜனைக்கு வருவா, எல்லார்ட்டையும் அப்படி ஒரு அன்பும் ஒரு பிரேமையுமா இருந்து காட்டியிருக்கார். சொல்லிட்டு நாமதேவ் மகாராஜும் நாமாஜி தான். அவரோட சமாதி தினத்து அன்னைக்கு இவருக்கு ஜெயந்தி வருது இந்த வருஷம். ரெண்டு நாமாஜிக்கும் ஒரே உற்சவம்னு சொல்லலாம். நாமாஜியான நாமதேவ் மகாராஜ் சொல்கிறார், இப்படி தான் எல்லா மகான்களும் இருப்பான்ட்டு. ஏன்னா எங்கள் ஊரில் மாடு வந்து வெள்ளையாக பால் கறக்கிறதுன்னு ஒருத்தன் சொன்னாலும் சிரிக்க மாட்டாளா? எந்த ஊர்லேயும் வெள்ளையாக தானே கறக்கும். நாமணே காய தூது ஏகசரே, எந்த ஊர்லேயும் மாடு வெள்ளையாக தானே பால் கறக்கும். அதனால நமக்கு இவர் தெரியும், இவரோட பெருமைகளை சொல்கிறோம். எல்லா மகாத்மாக்களும் இப்படி தான் இருப்பார். நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம்னு சாதுக்கள் கீர்த்தனுக்கு முன்னாடி ஸ்லோகம் பாடுவார். அப்படி தான் இருந்திருக்கார். எதுலேயும் அபேட்சை கிடையாது. பகவானத்தவர் எதுலேயும் பற்றே கிடையாது.
அவர் அதிர்ந்து பேசி கூட நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டார். ரொம்ப நிர்பந்தமானாலும் இந்த கோபத்தினால ஒருத்தர் திருத்துறதுக்கு இந்த கோபம் இருக்குமே தவிர க்ஷாத்திரம் யார் மேலேயும் ஒரு வன்மம் எல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. சமதர்சனம் பூர்த்தியாக உண்டு. அவர் சன்னியாசி ஆனதுக்கப்புறம் கூட எந்த விஷயத்துக்காக யார் உபகாரம்னு வந்தாலும் தங்கிட்ட என்ன இருக்கோ அப்படியே அள்ளி கொடுத்துருவார், கணக்கு கூட பார்க்க மாட்டார். நிறைய பக்தாள்லாம் அயல் நாட்டில் சொல்லி கேட்டிருக்கேன், சுவாமிக்காக கூட இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேங்கிறார். நாங்களாம் எதா பண்ணினா தான் உண்டு அப்படின்னு யாராவது உங்களுக்கு காணிக்கன்னு எனக்கு பணம் வேண்டாம்ப்பா, நான் சன்னியாசி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடு அப்படின்னு அப்படி தேவையில்லாமலே இருந்துட்டார். கிரகஸ்தராக இருக்கிறதையும் அப்படி இருந்துட்டார்னா சன்னியாசி ஆனதுக்கப்புறம் என்ன தேவை இருக்க முடியும்? எல்லா ஞானிகளும் இப்படி தான் இருப்பா, மகாத்மாக்கள்லாம் பற்றற்று இருப்பா. பகவானை தவிர எதுலேயுமே பற்று கிடையாது, நாம சங்கீர்த்தனை தவிர எதுவுமே லட்சியம் கிடையாது, குரு பக்தியை தவிர வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அதனோட வாழ்க்கையாகவே இருந்துருத்தோம். சாது நிரந்தர வர்த்தே தைசா சாது தோரஜானா சாது தோரஜானா சாது தோரஜானா கலியுகி. அவர் மண்டலிக்கு தலைவருங்கிறதுனால சுவாமியே அவரை தலைவர் தான் கூப்பிடுவார். தலைவர் வந்தாச்சு அப்படிம்பாராம். அது மாதிரி பிரசாதம் கொடுக்கறத இது நமக்கு இது குடும்பத்துக்குபரா, குடும்பம்னா மண்டலியாம். ஏன்னா மண்டலிய குடும்பமாக தான் நினச்சிடற, மண்டலி இருக்கிறவா எல்லாருமே அவர் அப்படி தான் குடும்ப தலைவராக தான் அவரை பாவிச்சா. அது மாதிரி வாழைக்கிழமை பஜனை எப்படி நடக்கும் தெரியுமா, என்ன கோலாகலம் மறக்க முடியுமா அதை, இன்றைக்கும் நினைவில் இருக்கே அப்படின்னா அந்த பக்தி அப்படி ஊட்டியிருக்கார் இல்லையா. ராத்திரி 10 மணிக்கு மேலே வர சொல்லுவார், மகாபிரபு சரித்திரம் சொல்லுவார், சொல்ல முடியாமல் அழுவர், சுவாமியை பற்றி பேசுவர், தொண்டை தழுதழுக்கும், கண்ட தாரதாரியாக ஜலம் வரும். அந்த பாவத்தெல்லாம் நேராக பார்த்ததுனால நமக்கு ஒரு லெவலேசம் அது மாதிரி பக்தி அனுசரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் நம்மளுடைய சாஷ்டாங்க பிரணாமங்கள் யாருக்கு? நாம்தேவ் மகாராஜுக்கு, நாமாஜி மகாராஜ், ரெண்டு பேருக்கும் சாஷ்டாங்க பிரணாமங்கள். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.